இந்த ட்ராயிங் வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் வந்து இதில் நம்ம வாஸ்து லைட்டாக என்ன மாதிரியான தவறுகள் இருக்குது அதை பற்றி தான் எடுத்து பேச போகிறோம். பில்டிங்கோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு பக்கம் மேற்கு 25 அடி, தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் 35 அடி. இந்த இடத்துல ட்ரூ நார்த் வச்சு அப்ளை பண்ணி பேசலாம். வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு தவறுன்னு தெரிகிறது இந்த இடத்துல ஈஸ்ட்டு சென்டரில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு தவறான விஷயம். இப்போ ஸ்டேர் கேஸ் அப்படிங்கிற ஒரு வெயிட் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் செயல்படும். வந்து ஸ்டேர் கேஸ் எங்கே கொடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னா தெற்கு சென்டர்லேருந்து மேற்கு சென்டருக்குள்ளே, இன்க்ளூடிங் வெளியே கொடுத்தாலும் அதே தான், தெற்கு சென்டர்லேருந்து மேற்கு சென்டருக்குள்ளே. வீட்டுக்குள்ளே கொடுக்குறோன்னா தெற்கு சென்டர் அல்லது மேற்கு சென்டரில் கொடுக்கலாம், அப்படின்னா நீங்கள் தென்மேற்குலேயும் கொடுக்கலாம். ஆனால் என்ன மாதிரியான கண்டிஷனில் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அந்த ஸ்டேர் கேஸ் கொடுக்கும்போது ஒரு ஸ்பைரல் டைப் மாதிரி, ஸ்பைரல் டைப் அப்படின்னு சொல்கிறது கீழே வந்து அந்த படிக்கட்டு வந்து லோ ரூஃபை க்ரியேட் பண்ணாமல், அந்த படிக்கட்டு கீழே இருக்க ஏரியா லோ ரூஃபை க்ரியேட் பண்ணாமல் அது வந்து சீலிங்கை ரீச் பண்ணுற மாதிரி அந்த படிக்கட்டோட விஷயங்கள் இருக்கணும், அதை நம்ம பார்க்கணும். அதனால் ஸ்டேர்கேஸ் அமைக்கிற அந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு சரியாக பண்ணணும் அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் ஈஸ்ட் சென்டரில் கொடுத்த அந்த ஸ்டேர்கேஸ் வந்து தவறான விஷயம். அதற்கடுத்ததாக பார்க்கிங், அந்த போர்டிகோ ஏரியா, அதில் பார்க்கும்போது என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா போர்டிகோ அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல ஃப்ளோர் லெவல் இறக்கி கொடுப்போம் கார் பார்க்கிங்காக. அப்போ அந்த இடத்துல சீலிங்கோட இறக்கி கொடுக்க வேண்டியத ஒரு சூழ்நிலை இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளும் வந்து சேம் ஃப்ளோரை வந்து அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணால் தான் சரியாக இருக்கும், அதை சரியாக பார்த்து பண்ணணும். அதற்கடுத்ததாக பெட்ரூம் அப்படிங்கும்போது சவுத் வெஸ்ட் பெட்ரூம் நார்த் வெஸ்ட் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட் பெட்ரூமில் அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட், அதாவது கிழக்கு தென்கிழக்கு என்ட்ரன்ஸ் அதில் இருக்குது வந்து, அது வந்து ஒரு தவறான விஷயம். அப்போ அதை வந்து ஈஸ்ட் நார்த் ஈஸ்டில் கொடுக்கணும். வந்து அந்த என்ட்ரன்ஸை டோட்டலாக நார்த் சைடு மூவ் பண்ணாலும் சரியாக இருக்கும். அதற்கடுத்ததாக சவுத் வெஸ்ட் பெட்ரூம் அப்படிங்கும்போது அந்த பெட்ரூமுக்கு என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட் சென்ட்ரில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் வந்து நம்ம வந்து டுவர்ட்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட் சைடு மூவ் பண்ண வேண்டியிருக்கும். சவுத் வெஸ்ட் பெட்ரூமுக்கு அட்டாச் சைடு வந்து சவுத் ஈஸ்டில் கொடுத்துருக்காங்க. மொத்த வீட்டில் வந்து சவுத்தில் சென்டரில் அந்த டாய்லெட் இருக்கிற மாதிரி இருக்கும். வந்து இப்போ என்ன அப்படின்னா, அப்போ அந்த டாய்லெட்லேருந்து அந்த பெட்ரூமுக்கு போகிற அந்த வாசல் தவறாக இருக்குது. அப்போ அது என்னன்னா அந்த வாசல் வந்து நம்ம வந்து ஒரு விண்டோ கனெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணிட்டோன்னா அந்த டாய்லெட் வந்து வீட்டோட சேராது, அது வந்து மொத்த வீட்டுக்கு சவுத்து சென்டரில் இன்னொரு துணை கட்டுற மாதிரி செயல்படும். வீட்டிலேருந்து கட்டாயிரும், வந்து சவுத்தில் கட்டாகி ஒரு லோடு மாதிரி ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து ஒரு காமன் டாய்லெட் மாதிரி அந்த இடத்துல கிச்சனுக்கு பக்கத்தில் நியர்பை அந்த காமன் டாய்லெட் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, ஹாலில் இருந்து வர மாதிரி வந்து. அதற்கடுத்ததாக சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. அந்த சவுத் ஈஸ்ட்டில் இது வந்து ஒரு ஹரிசென்டல் ரெக்டாங்கல், 35x25 இருக்குங்களே. அப்போ ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட்டில் அந்த கிச்சன் வந்துடும். இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஸ்டவ் வச்சு சமைக்கிற வந்து ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட்டில் வந்துடும். அதற்கடுத்ததாக சிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த சிங்க்லேருந்து எடுக்கிற அவுட்லெட் வந்து நம்ம ஃப்ளோரில் வந்து 4 இன்ச்சுக்கு மேலே எடுக்கிற மாதிரி தான் சரியாக இருக்கும். நார்த் சைடு ஹாலில் வந்து ஜன்னல் கொடுக்கல, அது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. பட் இருந்தாலும் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக இந்த இடத்துல ஜன்னல் கொடுத்துட்டா அதுவும் கிளியர் ஆயிடும். வந்து அப்போ முதல் விஷயம் என்னென்னா ஈஸ்ட் சென்டரில் ஸ்டேர் கேஸ் கொடுத்தது தப்பு. பார்க்கிங் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த இடத்துல சீலிங் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். அதுக்கடுத்து பெட்ரூம், நார்த் வெஸ்ட் பெட்ரூமுக்கு என்ட்ரன்ஸ் தப்பாக இருக்குது, அதை நார்த் ஈஸ்ட் சைடு மூவ் பண்ணணும். சவுத் வெஸ்ட் பெட்ரூமுக்கும் என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட் சென்டரில் மாதிரி இருக்குது, அதையும் வந்து நார்த் ஈஸ்ட் சைடு மூவ் பண்ணாலும் சரியாக இருக்கும். அதற்கடுத்ததாக டாய்லெட்லேருந்து பெட்ரூமுக்கு போகிற அந்த என்ட்ரன்ஸ் வந்து விண்டோ கனெக்ட் பண்ணிட்டா அப்போ அதுவும் வந்து என்ட்ரன்ஸ் கிளியர் ஆயிடும். கிச்சனில் கொடுக்குற அந்த பாத்திரங்களுக்கு கீழே கொடுக்குற அந்த அவுட்லெட் வந்து 4 இன்ச்சுக்கு மேலே கொடுத்துட்டு அது சரியாக இருக்கும். இது ஒன்றே நம்ம வந்து பில்டிங் சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் பேசியிருக்கிறோம். இதை சுற்றி நம்ம வந்து சரௌண்டிங் என்னவா இருக்குது, பில்டிங்கை சுற்றி வந்து நமக்கு வந்து காம்பவுண்ட் என்னவா இருக்குது, காம்பவுண்டுக்குள்ளே செட்பேக் என்ன கொடுக்க போகிறோம், அதை பார்த்து பண்ணிட்டா நம்ம சரியாக இருக்கும் நம்மளே.